முடிஞ்சு போச்சு, அந்த பொண்டாட்டியே புள்ளியா பிறப்பீங்க அடுத்த ஜென்மத்தில், எப்படி வசதி? ஐயையோ மான் குட்டின்னு நினைச்சீங்கன்னா மான் குட்டிக்கு புள்ளையா பிறப்பீங்க. ஐயையோ இந்த சுண்ணாம்பு டப்பாவை எடுக்க மறந்துட்டீங்கன்னா சுண்ணாம்பு டப்பாவே பிறப்பீங்க, மைண்ட்ல வச்சுக்கோங்க. இப்ப நான் உங்களை சபிக்கல, உங்களை பயம்பதுல இருக்கிற ஃபேக்டை சொல்றேன். புல்லாகி பூடாகி பாம்பாகி தேலாகி பல்விருகமாய் அசுரராய் தேவராய் கணங்களாய் பாடினாரா இல்லையா? மாணிக்கவாசர் பாடியிருக்கிறார் இல்ல? மறுபிறவியை பத்தி எத்தனையோ புத்தகங்கள் வந்திருக்கா இல்லையா? ப்ரூவ் பண்ணியிருக்காங்க சயின்டிஃபிக்கா. ஏன் இன்னும் நம்ப மாட்டீங்க? ஏகப்பட்ட விஷயங்கள். நான் அதனால நான் என்ன கொண்டு போறேன்னா, இந்த மறுபிறவின்றதை நம்ப வச்சு நான் டைம் வேஸ்ட் பண்றதுக்கு பதிலா நீ புக் எடுத்து படிச்சுக்கோங்க, அதெல்லாம் நிறைய ப்ரூஃப் வந்துருச்சு. மறுபிறவி இருக்குன்றதை ஆணித்தரமா சொல்லி அடுத்த பாயிண்ட் போலாம்ல, இல்ல மறுபிறவி வேணுன்றதை எக்ஸ்பிளைன் பண்ணுங்கன்றது எத்தனை பேர் கை தூக்குங்க? குருஜி ரொம்ப ஸ்ட்ரென்த் கம்மியா இருக்கே குருஜி, ரெண்டு பேர் தான் கை தூக்குறீங்க. இருந்தாலும் அண்ணனுக்காக ரீஇன்கார்னேஷனை பத்தி நாளைக்கு ஒரு வீடியோ ஒன்று போடுவாங்க மறுபிறவி, நானே பேசியிருக்கேன், அந்த வீடியோ பாத்துருங்க, உங்களுக்கு புரிஞ்சிடும். உங்களுக்கு இந்த பிரச்சனை இருக்கக்கூடாது, அதெல்லாம் ரெடி பண்ணி வச்சிட்டேன் நான் முன்னாடி. ஸ்ட்ரைட்டா அடுத்த பாயிண்ட் போவோம். நாம் இந்த உடலை எடுத்ததற்குண்டான காரணம் ஒரே காரணம் தான். இப்ப நீங்க இருக்கிற ஃபேஸ் நீங்க கிடையாது, ஏமாந்து போயிருக்கீங்க. போன ஜென்மத்தில் வேற ஃபேஸ்ல இருந்தீங்க, அதுக்கு முன்னாடி ஜென்மத்தில் வேற ஃபேஸ்ல இருந்தீங்க, இப்ப வேற வேற முகம் மாறி வந்துகிட்டே இருக்கீங்க. மறுபடியும் இந்த ஜென்மம் முடியும் போது நான் சொல்றதை கேட்கலன்னா மறுபடியும் வேற ஃபேஸ்ல வருவீங்க. பிறப்பின் சுழற்சியிலிருந்து தப்பிக்க வேண்டும். இதனாலதான் திருவள்ளுவர் சொன்னார், பிறவி பெருங்கடல் நீந்துவர் நீந்தார் இறைவனடி சேராதார். முடிச்சிட்டாரா? பிறவி என்பது பெரும் கடல்ன்றார் திருவள்ளுவருக்கு மேலே. அங்க நான் பெரிய ஆளு. பிறப்பை பற்றி பிறவியை பற்றி மறுபிறவியை பற்றி பேசாத சித்தர்களே கிடையாது, சித்தர்களே கிடையாது. ஒரு சித்தர் கூட, எல்லா சித்தர்களும் பேசியிருக்காங்க மறுபிறவியை பத்தி. நீங்க நல்லா புரிஞ்சுக்கங்க, இதை எப்படி எனக்கு சொல்லி புரிய வைக்கிறேன்னே தெரியல. ஒரு சில உணர்வு நிலையில இருக்கிற தத்துவத்தை உண்மையை உங்களுக்கு எப்படி பேசுறதுன்னே எனக்கு புரிய மாட்டேங்குது. ஆனால் அதை புரிய வச்சுட்டேன்னா உங்களுக்கு ஈஸியா புரியும், ஆனா எனக்கு புரிய வைக்கிறது கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. புரியல உங்களுக்கு? சில நேரத்துல மேல இருந்து இன்ஃபர்மேஷன் இறக்கி விட்டு போயிடுவாங்க, கோபமா இருக்கும் நமக்கு. இது எப்படி நான் உங்களுக்கு வேர்ட்ஸா சொல்லி நான் புரிய வைக்கிறது? சரி, முடிஞ்ச அளவுக்கு சொல்லி புரிய வைக்கிறேன், முடிஞ்சவங்க புரிஞ்சுக்குங்க. மிகப்பெரிய ரகசியம் இது. நீங்க லைட் பார்ட்டிகளா இருந்தீங்க, அவ்வளவுதான், நல்லா புரிஞ்சுக்கோங்க. லைட் பார்ட்டிகல்ஸ், ஒவ்வொரு டாட்டா ரொம்ப கண்ணுக்கே அணு முதல்ல கண்ணுக்கு தெரியுதா? அணுவை தாண்டி உள்ளுக்குள்ள டீப்பா போச்சுன்னா லைட் பார்ட்டிகள் எவ்வளவு சூட்சமத்தன்மையில் இருக்கு பாருங்க. அப்படி இருந்தீங்க அப்ப, இப்ப மகாவிஷ்ணு சுப்பிரமணிய ராமசாமி கூப்புசாமின்னு பேரோடையா இருந்திருப்பீங்க. நீங்க லைட் பார்ட்டிகளா இருந்தீங்க, உங்களுக்குன்னு ஒரு எனர்ஜி இருந்திருக்கும், உங்களால எதை வேணாலும் ஆக்க முடியும், அழிக்க முடியும், கிரியேட் பண்ண முடியும். காடுனா என்ன? கடவுள்னா என்ன? ஜெனரேஷன், ஆப்ரேஷன், டிஸ்ட்ரக்ஷன், தட் இஸ் கால்டு காட். அப்படின்னா ஆத்தல், காத்தல், அழித்தல், அகாரம், மகாரம், உகாரம், இது மூணு தான் தத்துவம். ஒரு பொருளை உருவாக்கவும் முடியும், காக்கவும் முடியும், அழிக்கவும் முடியும், இதுதான் காட் அப்படின்னு வச்சான். எவ்வளோ கிரியேட்டிவாக வச்சிருக்கான் பாருங்க. கடவுள் நம்ம ஆளுங்களும் சாதாரண ஆளுங்க கிடையாது. கடவுள், கட கூட்டல் உள் இஸ் ஈக்குவல் டு கடவுள். எவன் ஒருவன் உள்ளே தன்னை கடந்து விடுகிறானோ அவன் தான் கடவுள். ஏன் உள்ள கடக்க கடக்க மைண்டை பைபாஸ் பண்ணிடுவீங்க? மைண்டை பைபாஸ் பண்ணிட்டீங்கன்னா மைண்டு காணாம போயிடும், ஆத்ம சக்தியில நிலை பெற்றுவீங்க. ஆத்மா நிலை பெற்றுச்சுன்னா உள்ளுணர்வு வரும், ஃபோர் சைட்ஸ் தெரியும், முன்னாடி நடக்க போறது பின்னாடி நடக்க போகிறது முன்னாடியே தெரியும், சொல்றது தான் நடக்கும், பழிக்கும், நீங்க சொல்லக்கூடிய வார்த்தைகள் பழிக்கும். ஏன் பேசுறது அதுதான் பேசு, நீங்க பேச மாட்டீங்க. ஒரு கட்டத்துக்கு மேலே நல்ல பயிற்சியெலாம் பண்ணி போயிட்டீங்கன்னா அந்த கண்ணு சிமிட்டுறதே ரொம்ப ரேராக தான் சிமிட்டுவீங்க. ஏன் ஃபுல் ஃபோக்கஸில் இருப்பீங்க, கண்ணு சும்மா சிமிட்டிக்கிட்டே இருக்கீங்க அப்படின்னா மைண்ட் அவ்வளோ வேகமாக ஓடிக்கிட்டே இருக்குன்னு அர்த்தம். கண்ணுக்கும் மனதிற்கும் மிகப்பெரிய கனெக்ஷன் இருக்குது. அதுக்காக நான் கண்ணு சிமிட்டாமல் ஞானி ஆகிட்டேன், கண்ணு சிமிட்டாமையே இருக்க போகிறீங்க, கண்ணு வலிச்சிரும் உங்களுக்கு. அதுவாக நிற்கணும், எதா இருந்தாலும் என்ன பண்ணணும், அதுவாக நிற்கும். நமக்கு தேவை என்ன, நம்மளுடைய வேலை என்ன? பயிற்சி. நம்மளோட வேலை என்ன? அந்த பயிற்சியை மிக சரியாக நீங்கள் செய்யாவிட்டால் வாழ்க்கையில் அடுத்த கட்டம் போக முடியாது. நான் ஏன்ப்பா வாழ்க்கையில் அடுத்த கட்டம் போகணும்? அப்புறம் என்ன, நல்லாவா வாழ்ந்துட்டு இருக்கீங்க இப்போ நீங்க? சரி, நல்லா வாழ்றதுன்னு உங்களை நான் எதை எடுத்துக்கிறது? என்ன நல்லா வாழ்றதுக்கு என்ன டெஃபினிஷன் வச்சிருக்கீங்க சொல்லுங்க, சொல்லுங்க, எனக்கு தெரிஞ்சுக்கணுங்க சொல்லுங்க. ஒவ்வொருத்தராக சொல்லுங்க, நல்லா வாழ்றதுன்னா என்ன சொல்லுங்க? குறையில்லாமல் சந்தோஷமாக இருப்பது. சூப்பர். வேற? ஆரோக்கியமாக இருப்பது. வேற? பிறருக்கு எந்த கெடுதலும் செய்யாமல் இருப்பது. சூப்பர். வேற? நிம்மதியா இருக்கிறது. சூப்பர். வேற?
இல்வாழ்க்கையோடு சேர்ந்த இல்லையே என்னங்க ஐயே பெரிய தத்துவ ஞானியா இருப்பீங்க, வேற லெவல்ல இருக்காரு உண்மை. ஐ லவ் இட், சீரியஸ்லி நல்லா இருக்கு. வேற கர்மம் செய்யாமல் இருப்பது அற்புதம், சூப்பர். வேற என்ன அதுக்குள்ள எண்டு காடு கொண்டீங்க, அவ்வளவுதானா? தர்மம் செய்ய வேண்டும். வேற அறம் பொருள் இன்பம், திருவள்ளுவர் சொன்ன மாதிரி எல்லாத்தையும் கடந்து வந்து இன்பத்தில் முடிச்சிடணும்ன்றார் அவர். ரைட்டு. ஓஷோ ஆசிரமம் பூனேல இருக்கு. மேல வேற வேற மனம் சமநிலையில் இருக்க வேண்டும், சூப்பர். வேற ஆஹாஹா, புக்கில் படிச்ச பூரா கண்டென்ட் வெளியில வருது இப்போ. மனமற்ற நிலை, சூப்பர் பார், நல்லா இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு. சொல்லுங்க வேற. அள்ளி கொடுப்பதை கிள்ளி கொடுக்கும் தன்மை வேண்டும். இவருக்கு மட்டும் அள்ளி கொடுக்கணுமா, இவர் கிள்ளி தான் கொடுப்பாராம். கரெக்ட், எல்லாத்துக்கும் அள்ளியே கொடுங்க, வந்துடும், கவலைப்படாதீங்க. அந்த தன்மையில் இருந்தீங்கன்னா அண்டா குறையாது, அதான் ரகசியம். வேற எல்லா மக்களையும் சொர்க்கத்துக்கு அனுப்பணுமா, நமக்கே ஒரு விட்டு தெரியாது, அதுக்கு எங்கிருந்து அனுப்புறது? நான் குருஜி இதை நோட் பண்ணுங்க, அவங்க யாருன்னு கரெக்டாக அந்த பீஸை மட்டும் நோட் பண்ணுவீங்க. இப்போ நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, இதெல்லாம் தெரியுது உங்களுக்கு எல்லாமே, இப்போ புரியுதா பிரச்சனை எங்கே இருக்குன்னு? உங்களுக்கு எது தான் தெரியாமல் இருக்குது, எதை கேட்டாலும் சொல்லுவீங்க விளக்கம். இன்னும் சம்மந்தமாக விஜயகாந்தை பற்றி விளக்கம் கொடுக்குன்னு சொல்லாமையா இருப்பீங்க நீங்கள். அவர் 1960 கட்சி ஆரம்பித்தப்போன்னு பேசுவீங்களா மாட்டிங்களா? பேசுவீங்களா மாட்டிங்களாங்க? ரஜினிகாந்தை பற்றி பேசுங்க அப்படின்னா பேசுவீங்களா மாட்டிங்களா? இந்த பூமாலையை பற்றி பேசுங்கன்னா பேசுவீங்களா மாட்டி? என்ன என்ன தெரிஞ்சு வச்சு என்ன பலன், என்னத்தை கண்டுட்டோம்? சந்தோஷமான வாழ்க்கைன்னா தெரியுது உங்களுக்கு எல்லாமே, சந்தோஷமாக வாழ்ந்தீங்களா, அவ்வளோதான் கேள்வி. என் கேள்வி ரொம்ப சிம்பிள், நான் ரொம்பலாம் போட்டு உங்களை குழப்ப விரும்பல. என்னங்க இப்போ நீங்கள் இவ்வளோ நல்லா சம்பாரிச்சு எவ்வளோ சொத்து வச்சுருக்கீங்கன்னு கேட்கல, அது என்னமோ வச்சுக்குங்க. சாப்பிட்டீங்க தூங்குனீங்க, சாப்பிட்டீங்க தூங்குனீங்க, சாப்பிட்டீங்க தூங்குனீங்க, அவ்வளோ தானே பண்ணீங்க, வேற என்ன பண்ணீங்க? ஆஸ்கர் அவார்டை வாங்கிட்டீங்க, ஆஸ்கர் அவார்டை வாங்கிட்டீங்கன்னு கூட வச்சுப்போம். எதுக்கு ஆஸ்கர் அவார்டை வாங்கி என்ன பண்ண போகிறீங்க? ஆஸ்கர் அவார்டு வாங்கிட்டுன்ற ஒரு பெருமிதம் இருக்கும், சரி. அப்புறம் அந்த ஆஸ்கர் அவார்டுக்கு மேலே வேறு ஏதாவது இருக்கான்னு பார்த்தா இல்லை இப்போதைக்கு. அப்போ என்ன, அதுக்கு ஈக்குவலாக படம் பண்ணணுன்றதுக்கு மறுபடியும் மனம் ஓடுது பாருங்கள். நிம்மதி ஆழ்ந்த அமைதிக்குள்ளே ஜீரோவில் இருக்குது. ஓடுறீங்கன்னா நம்பர் ஸ்டார்ட் ஆகிடுது, நம்பர் ஸ்டார்ட் ஆச்சுன்னா எங்கே ஜீரோ இருக்கும் உங்களுக்கு? நீ ப்ரூவ் பண்ணிக்க, நீ எந்த லெவலில் இருக்கீங்க நீங்களே தெரிஞ்சுக்கோங்க. பூராவே கில்ட்டினஸை கிளப்பி விட்ருவோம், நீங்களாக தான் யோசிச்சுக்கணும். யாரையும் பார்க்கக்கூடாது, திரும்பி சைலண்ட்டாக உள்ளே போயிருங்க. நீங்கள் எப்போது நீங்கள் உங்களுக்கு நடக்கும் சம்பவங்களுக்கு இன்னொருவரை காரணம் கூறுகிறீர்களோ, மிக சிறந்த குழந்தையாக இருக்கிறீர்கள், மிக சிறிய குழந்தையாக இருக்கிறீர்கள், செல்ல வேண்டிய தூரம் வெகு தொலைவில் உள்ளது. எப்போது நீங்கள் உங்களுக்கு நடக்கும் சம்பவங்களுக்கு அடுத்தவன் காரணம் அல்ல நான் தான் காரணம் என்று உணர ஆரம்பிக்கிறீங்களோ, பாதி தூரம் தான் போயிருக்கீங்க, இன்னும் முழு தூரம் போகலன்னு அர்த்தம். வந்துட்டீங்களா அந்த ஸ்டேஜுக்கு? ஜட்டியை காணோம்னாவே வீட்டில் குண்டா அண்டாலாம் பறக்குது. சரி, இப்போ நான் என்ன கேட்குறேன் ஃபைனலாக, அப்போ இதுவும் பாதி தூரம்னா அப்புறம் வேறு எதுதான்ப்பா முழு தூரம்? எந்த ஒரு சூழ்நிலையில் உங்களுக்கு நடக்கக்கூடிய விஷயங்களுக்கு இன்னொருவனையும் காரணம் கூறாமல், உங்களையும் காரணம் கூறாமல், அதற்கு விளக்கமே கொடுக்க தெரியாமல், அதை ஏற்றுக்கொண்டு ஜாலியாக வாழ்கிறீர்களோ, கங்கராச்சுலேஷன்ஸ், யூ ஹாவ் ரீச்டுன்றாங்க. இப்போ தான் நீ ரீச் ஆகிருக்கீங்க ஞானப்பாதைக்கு. ஏன், அது என்னன்னு விளக்கம் கொடுக்குறது நான்? என்ன என்ன போய் விளக்கம் கொடுப்பீங்க? எனக்கு ஒரு விஷயம் நடந்துருச்சுன்னா இதனால தான் நடந்ததுன்னு சொல்ல முடியுமா உங்களால்? என்ன அவ்வளோ பெரிய அறிவாளியா நீங்க? இதனால தான் நடந்து நானே அதை ஒத்துக்கிறது இல்லை. ஏதாவது ஒரு விஷயம் வாய் மூலியமாக வருதுன்னா இப்படியும் இருக்க வாய்ப்பு இருக்கிறது தான் சொல்லுவேன், இப்படித்தான் இருக்கும்னு சொல்ல மாட்டேன் நான். ஏன், எதுக்கு நான் ஏதாவது ஒன்று சொல்லுவேன், அவன் சம்மந்தமே இல்லாமல் ஒரு டிசைனில் வந்து நிற்பான் அவன், இது இதுக்கு என்னடா பதில் சொல்கிறான்னா நம்மளால் பதில் சொல்ல முடியுமா? அவன் முதலும் மற்றவன் முடிவு மற்றவன், எல்லா அணுவுமாக இருக்கிறான், அணுக்கள் எப்படி வேணாலும் ஃபார்மேஷன் ஆகும், கையாகவும் போகும், காலாகவும் போகும், டைனோசராக போகும், டைனோசர் முட்டையாக போகும், கழுத்தாக போகும், காலாக போகும், ஸ்டெம்செல்ஸாக போகும், நெருப்பாக போகும், அண்டை சராசரமாக இருக்கும், 96 தத்துவமாக இருக்கும், 96 தத்துவம் ஒன்றுமே இல்லாமல் இருக்கும், எப்படி பைத்தியம் முடியுதா இல்லையா உங்களுக்கு கேட்கும்போது? அப்போ எந்த தைரியம் இருக்குது நமக்கு இது இப்படி தான் அப்படின்னு நம்ம எப்படி சொல்ல முடியும்? இறைவனுக்கு ஆணையிடக்கூடிய ஆற்றல் நமக்கு வந்துருச்சா? முதலும் மற்றும் முடிவும் மற்றும் அவன் பறந்து விரிந்து சென்று கொண்டே இருக்கிறான். என்னங்க ஒரு பூமியில இத்தினூண்டு ஒரு சேர்ல உட்காந்துட்டு இவ்வளவு அட்டுழியம் பண்ணிட்டு இருக்கீங்க நீங்க? எல்லாரையும் தான் கேட்கிறேன் நான். மேல போக போக இப்போ ஃபிளைட்ல போனீங்கன்னா உங்களை முதல்ல அடையாளம் தெரியாது. இன்னும் ஓசோன் படலத்தை தாண்டி மேல போக 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 உங்க வீடும் தெரியாது, முதல்ல பூமியே தெரியாது.
அப்புறம் தாண்டி மேலே போயிட்டீங்கன்னா சூரிய குடும்பத்தெல்லாம் கடந்து எத்தனை பால்வெளி அண்டை இருக்கு, அந்த பால்வெளி அண்டை மாதிரி எத்தனை அண்டங்கள் இருக்கு, எத்தனை கோள்கள் இருக்கு, எத்தனை உயிரினங்கள் வாழுது, அதோடைய கலாச்சாரம் என்ன, முதல்ல அது எப்படி வாழுது, அதனுடைய உடல் தகவமைப்பு என்ன, அதனுடைய பரிணாம வளர்ச்சி என்ன, தண்ணி இல்லைன்னா அங்கே எப்படி வாழ்கிறோம், அப்போ அங்கே உணவை கொடுத்துட்டு இருக்கிறது யாரு, அங்கே உயிரை வாழ வைக்கிறது யாரு, அங்கே இருக்கிற எனர்ஜி ஃபோர்ஸை கிரியேட் பண்ணுறது யாரு, இந்த ரேடியோ சிக்னல்ஸ்ன்றாங்க, ஃப்ரீக்குவன்சின்றாங்க, வைப்ரேஷன்றாங்க, இதெல்லாம் எப்படி கிரியேட் ஆகுது, இதெல்லாம் எப்படி செய்கிறாங்க, ஏன் எவன்டா அதெல்லாம் செஞ்சு வச்சிங்கன்னா உங்களுக்கு தலை சுத்துதா சுத்தலையா, சுத்துதா சுத்தலையாங்க. இப்படிப்பட்ட ஒரு உணர்வு நிலையில் இருக்கிற ஒருத்தன் எப்படி தெரியுமா இருப்பான், டே என்னை விட்டுருங்கடா பேசாமல் நான் சும்மா இருந்துக்கன்னு இப்படியே உட்காந்துருவான். அப்போ அவனுக்கு அகங்காரம் வருமா? இப்போ படிங்க இதை மறுபடியும். இயக்குபவன் அவன், இயங்குபவர் நாம் என்பதை உணரும் தருணம் பதற்றம் குறைந்து பக்குவம் அடைந்து நீ ஞானம் அடைவாய். அடிக்கடி அதை பார்த்துக்கணும். நீ எல்லாமே அங்கே தான் வந்து கனெக்ட் ஆகும். இறைவன் மிகப்பெரியவன், அவனுக்கு முதலும் அல்ல முடிவும் அல்ல. முதல்ல இறைவன்னா யாரும் தெரிஞ்சுங்க, அதுவே தெரியாமல் பல பேர் உட்காந்துருக்கு. தூணிலும் இருப்பான் துருமிலும் இருப்பான்னு சொல்கிறாங்க, கேள்விப்பட்டிருக்கீங்களா இல்லையா? எப்படி இருக்கிறாரு? கிளியராக சொல்கிறேன், புரிஞ்சுக்குங்க. பேருக்கு தான் இது கல், இந்த கருப்பு கல்லை பார்த்துக்குங்க. அப்படியே லெஃப்ட் சைடு இருக்கிறவங்க லெஃப்ட் சைடு இருக்கிற கல்லை கூட பார்த்து, இதுதான் பேருக்கு கருப்பு கல். ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன், பல கோடி மாசுக்கள் ஒன்றாக சேர்ந்தது தான் இந்த கருப்பு கல். உடன்படுறீங்களா மறுக்கிறீங்களா? எஸ் ஆர் நோ? பல கோடி மாசுக்கள் கல் துகள்கள் ஒன்றாக சேர்ந்தது இந்த கல். அப்ப கல் என்பது பொய்யான தோற்றம், இந்த மாசு என்பதுதான் உண்மையான தோற்றமா இருக்கு. லட்டுன்றது என்ன, பூந்தியோட சேர்க்கை தானே? இப்ப பூந்தி தானே பேஸ் மெட்டீரியல். இன்னும் கொஞ்சம் டீப்பா போவோம். இந்த கல்லுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய இந்த மொத்த தூசுக்களுக்கும் பேஸ் எது? ஆட்டம்ஸ், அணுக்களின் சேர்க்கை. புரியுதா உங்களுக்கு? இந்த அணுக்களின் சேர்க்கையில் டீப்பாக உள்ள இருக்கிறது என்ன பாருங்க. ஒரு அணுவை உடச்சு உள்ள போனா புரோட்டான், எலக்ட்ரான், நியூட்ரான். நியூட்ரானை உடச்சு உள்ள போனா என்ன, லைட் பார்ட்டிகள் மிஞ்சும். இதனாலதான் அருட்பெரும் ஜோதின் அவர் வள்ளலார். நம்மால் என்ன விஷயம் தெரியாதவனா? இன்னைக்கு நீங்க போட்டான், புரோட்டான் கிடையாது, போட்டான்ஸ், லைட் பார்ட்டிகல்ஸ் இன்னைக்கு நீங்க கண்டுபிடிக்கிறீங்க. வள்ளல் பெருமானும் திருமூலரும் அந்த காலத்திலேயே திருமந்திரத்திலையும் திருவருட்பாளையும் எழுதி வச்சுட்டு போயிட்டாங்க. எப்படி ஒளி உடலாக உன்னை மாற்றிக்கொள்வது, தத்துவம்னா என்ன, வேதாந்த ரகசியம்னா என்ன, பிரபஞ்ச ஆற்றல்னா. இதனால தான் மெய்யியல்னு பேர் வச்சான். அந்த வார்த்தையை நல்லா விளங்கிக்க, நம்ம பேசுறது ஆன்மீகமே கிடையாது. நீங்கள் எதாக பிறந்தீர்களோ, எப்படி வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்களோ, எந்த பொருளை வைத்து உங்களது உடம்பு இயங்கி கொண்டிருக்கிறதோ, அந்த பொருளை பற்றி தெரிந்து அந்த பொருளிடமே சென்று கலந்து விடுவதற்கு பேர் தான் மெய்யியல் சார்ந்த கல்வி அல்லது திருச்சிற்றம்பல கல்வி. எத்தனை பேருக்கு புரிஞ்சு? இந்த கல்வி ஆக்ஸ்போர்ட் யூனிவர்சிட்டியிலேயே கிடையாது. நீங்க வந்து ஐஐடி போனாலும் கிடையாது, ஐஐஎம் போனாலும் கிடையாது, நீங்க கேம்பிரிட்ஜ் போனாலும் கிடையாது, ஆக்ஸ்போர்டு போனாலும் கிடையாது. ஏன்? இது எல்லாத்துக்கும் மூலம் நம்ம தமிழர் மூலம்தான். இங்க இருந்து போனது தான் எல்லாமே. தொல்காப்பியர் இங்க எடுத்து படிச்சு பாருங்க, தொல்காப்பியத்தில் அட்டே எங்க அப்பா. நான் இலக்கியங்கள் சார்ந்தெல்லாம் போனோம், கொட்டாய் வந்துடும் உங்களுக்கு. சும்மா பேசிக் மட்டும் நான் சொல்லிடுறேன். இப்போ வேறு ரெண்டு மூணு பேர் கொட்டாய் விட்டீங்க, ஆக்சிஜன் இல்லைன்னு எடுத்துக்கிறேன், அப்படி பாசிட்டிவா எடுத்துக்கிறேன் நான். இப்போ நான் என்ன சொல்றேன், தொல்காப்பியத்தில் அவ்வளோ அழகா எழுதியிருப்பார் அவர், அதெல்லாம் வந்து வார்த்தைகளே கிடையாதுன்னு வச்சுக்கோங்களேன். எல்லாத்துக்கும் ஆதி மூலமான எழுத்து பிறக்குதாங்க, எழுத்து பிறப்பியல் ஒன்று எழுதியிருக்கிறார். மனிதனாக ஒரு உயிர் பிறக்கிறான், மனிதனாக உருவெடுக்கிறான், மனிதனாக உருவெடுத்தோன்னா அவனுக்கு ஓசை வருது, அப்போதான் பேச ஆரம்பிக்கிறான், ஆ அப்படின்றான். அந்த சவுண்டு வரும்போது அதுக்கு ஒரு உருவம் ஒன்று கொடுக்குறான், அதுக்கு ஒரு மாத்திரை அளவு ஒன்று எழுதுறான், ஆ அப்படின்னா உள்ளுக்குள்ள நோட் பண்ணுறான். ஆன்ற சவுண்டு எங்கேருந்து வருதுன்னு பார்த்தீங்கன்னா இங்கே போய் டச் ஆகுது. வம் வம் இதுதான் மந்திர வார்த்தைகள். அந்த வம் அப்படின்னு சொல்லும்போது சிறுநீரகத்தை டச் பண்ணுது. கிளீம் கிளீம் அப்படின்னா அது ஒரு சக்கராவை டச் பண்ணுது. அப்ப என்ன பண்றான், இந்த வார்த்தைகளை எழுத 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 எழுத்துக்கள் பிறக்கிறது, எழுத்து பிறப்பியல். அப்போ மனிதனுடைய உடலில் இருந்து ஓசை கிளம்பி அந்த ஓசை எழுத்தாக மாறுகிறது. ஓசை என்பது என்ன? அதுதான் இறைவன். ஓசையாகவும் இருக்கிறான், லைட்டாகவும் இருக்கிறான். லைட் அண்ட் சவுண்ட் எல்லாம் மொத்த பிரபஞ்சமும் கட்டமைக்கப்பட்டிருக்கு. ஒவ்வொரு பொருள்லையும் அப்ப இருக்கக்கூடிய லைட் அண்ட் சவுண்ட் அப்படின்றத எடுத்துட்டீங்கன்னா பொருட்கள் உருவாகி உள்ளன. எத்தனை பேருக்கு புரிஞ்சு இந்த உண்மை?
இப்ப நீங்க எப்படி கட்டமைக்கப்பட்டிருக்கீங்கன்றது இப்ப உங்களுக்கு தெரிஞ்சிருச்சா? பேருக்கு தான் மூக்கு நாக்கு வாய் லிப்ஸ் காது கண்ணுன்னு இருக்கீங்க. இது இது விஷயம் தெரியாதவங்க ஒரு மெயின் யானி எப்படி பார்ப்பானா, பாரு எத்தனை ஆட்டம்ஸ் ஒன்றா சேர்ந்து ஒரு கண்ணா உருவாயிருக்கு பாரு, அப்படிதான் பார்ப்பான். புரியுதா? ஞானிகள் எப்படி பார்ப்பாங்க அப்படின்னு இதனாலதான் சொன்னாங்க. பரஞ்சோதி மகான் ஒரு இதுல அழகா சொல்லுவாரு, காணும் பொருள்லாம் கடவுள் மயமே அப்படிங்கிறானா யாரு, பக்தன். எப்படி காணும் பொருள்லாம் கடவுள் மயம் தான் சார், என்ன சார் பேசுறீங்க, எதோ பேசாதீங்க சார் நீங்க. காணும் பொருள்லாம் கடவுள் மயமே அப்படிங்கிறான் யாரு, பக்தன் சொல்றான். இன்னொருத்த என்ன சொல்றான், காணும் பொருள்லாம் என்னங்க சார் கடவுள்ன்றீங்க, காணும் பொருள்லாம் காண்பவன் அறிவிலே அப்படிங்கிறான் யாரு, அறிவாளி. பக்தன் என்ன சொல்றான், சார் காணும் பொருள்லாம் கடவுளின் ரூபமே அப்படிங்கிறான் ஒருத்தன். இன்னொருத்த என்ன சொல்றான், காணும் பொருள்லாம் காண்பவன் அறிவுல தான் சார் இருக்கு அப்படிங்கிறான் யாரு, அறிவாளி. இன்னொருத்த வரான், இவன் ரெண்டு பேர்த்தையும் மீறின ஒருத்தன் வரான், சார் நீங்க ரெண்டு பேரும் லூசு மாதிரி பேசிட்டு இருக்கீங்க, காணும் பொருளாம் அணுக்களின் சேர்க்கையே. இது யாரு, விஞ்ஞானி சயின்டிஸ்ட். என்ன சார் இப்படி பேசுறீங்க, காணும் பொருள் எல்லாம் அணுக்களின் சேர்க்கை தான் சார்ன்றான். இது யாரு, விஞ்ஞானி. நம்மால் வரான் தமிழன், என்னங்க மூணு பேர் லூஸ் மாதிரி உளறிட்டு இருக்கீங்க, காண காண முற்பட்டவன் கடவுளே ஆனானேங்கிறான். இது எப்படி இருக்கு, புரியுதா உங்களுக்கு நான் சொல்றது? ஒருத்த அந்த அக்காக்கு புரிஞ்சிருச்சுன்னு நினைக்கிறான், தான் கிளாப்ஸ் பண்றாங்க, சூப்பர். இப்ப நான் என்ன கேட்கறேன்னா, பார்க்கும்போது ஒருத்தனுக்கு கடவுளா தெரியுது, ஒருத்தனுக்கு அறிவா தெரியுது, அவன் அறிவை பொறுத்துன்னு தெரியுது, ஒருத்தனுக்கு புரியுதில்ல, நான் பேசுறேன் கிளியரா புரியுதில்ல உங்களுக்கு, நான் வேற எதையாவது பேசிட்டு இருக்க போறேன், ரூட் மாதிரி போயிருவேன், டக்குன்னு புரியலனா கையை தூக்கிடுங்க, வேற மாதிரி ரூட்டை டைவெர்ட் பண்ணிடுவேன். புரியுதில்ல, கிளியரா தான் இருக்கு. ஒருத்தன் காண்பவன் அறிவிலேங்கிறான், ஒருத்தன் அணுக்களின் சேர்க்கையேங்கிறான், ஒருத்தன் பாருங்க டேய் லூஸ் மாதிரி பேசாரா, காண காண நீ போய்கிட்டே இருக்க போய்கிட்டே இருக்க நீயே அதுவாவே மாறிடுவாடாங்கிறான். அது கடவுள்ன்றது பேரு தான், அதுவாயிருவீங்கன்னு வச்சுக்கலாம், அது எதா வேணா இருக்கட்டும், மெய்ப்பொருள் பரம்பொருள் அதுக்கு பேர். மெய்னா என்ன, உண்மை. பொருள்னா என்ன, ஆப்ஜெக்ட் அல்லது மெட்டீரியல். எந்த ஒரு ஆப்ஜெக்ட் அல்லது மெட்டீரியல் உண்மையாக இருக்கிறதோ, கடைசி வரையில் அழியாமல் இருக்கிறதோ, அதுதானே மெய்ப்பொருளாக இருக்க முடியும், அதானுங்க மெய்ப்பொருள். த எனர்ஜி கேனாட் பி கிரியேட்டட் நார் டெஸ்ட்ராய்ட் பட் த எனர்ஜி கேன் பி டிரான்ஸ்ஃபார்ம்டு ஃப்ரம் எ ஃபார்ம் டு அனதர் ஃபார்ம்ங்கிறான் சயின்டிஸ்ட். அப்படின்னா என்ன, ஒரு ஆற்றலை உருவாக்கவும் முடியாது, எந்த ஆற்றல, காலங்காலமா இருந்துட்டு வர ஆற்றல், அதான் எக்ஸிஸ்டன்ஸ்ன்றான் சயின்டிஸ்ட், இருப்பு நிலை அப்படின்றான். ஏன் அதுக்கு பேர் இருப்பு நிலை, அதுதான் இருக்குதான், வேற எதுவும் இல்லையா. நீங்க பொண்டாட்டி பிள்ளைங்க பேர் வச்சு பாக்குறது பூரா நீங்க வந்து டியூவாலிட்டியில இருக்கீங்க. டியூவாலிட்டினா என்ன, ரெண்டு பொருளா பாக்குறீங்க, நீ ஒண்ணு நான் ஒண்ணுன்னு பாக்குறீங்க, இவன் மனுஷன் எல்லாமே ஒண்ணுதான் பாக்குறவன் ஞானி, அவ்வளவுதான் முடிஞ்சு போச்சு. அது எப்படி பார்க்க முடியும், இப்ப சொன்னா புரிஞ்சிடும் உங்களுக்கு பாருங்க, இதுதான் மிகப்பெரிய ரகசியம், ஓப்பனே பண்ண மாட்டாங்க எங்கேயுமே, நல்லா புரிஞ்சுக்குங்க. எல்லா பொருட்களிலும் டியூயல் அந்த தன்மையில பாத்தீங்கன்னா, அந்த பொருள் வேற நான் வேற, இந்த மனுஷன் வேற நான் வேற, இந்த உயிர் வேற நான் வேறன்னு பார்க்கும்போது அதுல இருந்து அப்பாற்பட்டு வரீங்க. இதே ஒரு புத்தர் ஒரு பூவை பாக்குறாருன்னு வைங்க, அப்படியே பாப்பாரு பார்த்துக்கிட்டே இருப்பாரு, உங்களுக்கு பாக்குறதுக்கு லூசான்னு தெரியும், ஆனா அவருக்கு மட்டும்தான் தெரியும் பூ அவரும் ஒன்னாயிருவாங்க அவங்க. ஏன், பூன்னு சொல்றது எது, உங்க மனசு தானே, அது பூ இல்ல, ஜஸ்ட் பாக்குற தன்மைக்கு மட்டும் போனா என்ன ஆகும், மனசு காணாம போயிருது. பூன்னு சொல்றது எது, அறிவு தானங்க சொல்லுது, சொல்லி கொடுத்ததுனால தானங்க சொல்றீங்க. லீ சாங் யூ அப்படின்னா அதுக்கு பேர் என்ன சொல்லுவீங்க நீங்க, ஆமாங்க இதுக்கு பேர் லீ சாங் யூ அப்படின்னு சொல்லுவீங்க. அப்ப உங்களுக்கு என்ன சொல்லி கொடுத்துருக்காங்களோ அதுபடிதான் நீங்க பேசிட்டு இருக்கீங்க. அறிவை கடக்கும் போது அப்சல்யூட் ஆயிடுறீங்க. இது புரியுதா உங்களுக்கு, எத்தனை பேருக்கு புரிஞ்சு இந்த உண்மை, அறிவோ நல்லா இன்னொரு டைம் சொல்கிறேன் புரிஞ்சுக்கங்க, இது எத்தனை பேத்துக்கு புரியும்னு எனக்கு தெரியல, புரிஞ்சால் சந்தோஷம், மறுபடியும் சொல்கிறேன் மிகப்பெரிய ரகசியம் அது. பூவை பூ அப்படின்ற தன்மையில் பார்க்கும்போது அறிவோடு பார்க்குறீங்க, பூவா இல்லையான்றதே உணர தெரியாமல், அதுக்கு பேரே வைக்க தெரியாமல், அது ஏதோ ஒரு இதாக அப்படியே பார்க்குறீங்கன்னா அறிவு காணாமல் போய் ஆத்மா வேலை செய்ய ஆரம்பிச்சுறாங்க. எப்போ அறிவு காணாம போய் ஆத்மாவா பாக்குறீங்களோ, நீங்களும் பூவும் வெவ்வேறே கிடையாது. பூவும் நீங்களா தான் இருப்பீங்க, காரும் நீங்களா தான் இருப்பீங்க, டயரும் நீங்களா தான் இருப்பீங்க, லைட்டும் நீங்களா தான் இருப்பீங்க, பட்டாம்பூச்சியும் நீங்களா தான் இருப்பீங்க, எல்லாமே நீங்களா இருப்பீங்க. உங்களை இந்த ரூம்குள்ளலாம் அடக்கவே முடியாது, பறந்து விரிஞ்சு ஒரு செகண்ட்ல போயிருவீங்க. அது எப்பேற்பட்ட அனுபவமா இருக்கும் தெரியுமா உங்களுக்கு, அட்டேங்கப்பா அட்டேங்கப்பா.
அதெல்லாம் வார்த்தையில வர்ணிக்கவே முடியும். இதுதான் மெய்யியல். இப்ப என்ன பேய் பிசாசு கதையா பேசிக்கிட்டு இருக்கேன் நானு? நான் ரொம்ப சயின்டிபிக்கா உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்கேன். நீங்க அடைய வேண்டிய ஆத்ம சுகத்தை, ஆத்ம பேரின்பத்தை, ஒரு மிகப்பெரிய பரவல். நீங்க எதுக்கு பிறந்திருக்கீங்கன்னு நினைக்கிறீங்க முதல்ல? சரி, பிறவில்லா பெருவாழ்வை அடையணும். சரி, அது தெரிஞ்சு போச்சு. அதுக்காக என்ன போய் போய் தன்னை தற்கொலையா பண்ணிக்க முடியும்? நாளைக்கு முக்தி அடைய போறேன்னு இல்ல, தற்கொலை பண்ணிக்கிட்டே தான் போயிருவீங்களா நீங்க முக்திக்கு? அப்ப என்ன பண்ணணும்? 80 வருஷம் 90 வருஷம் கொடுத்து வச்சிருக்காங்களே, வாழணும்ல. இந்த ஞானம் கிடைச்சோடனே என்னமோ பெருசா காட்டுக்குள்ள போயிடும் கிளம்பிடுறீங்க. அப்படிலாம் இருக்கிற மாதிரி தான் இன்னைக்கே கிளம்பி வீட்டுக்கு போயிருக்கீங்க நீங்க. நீங்க வேற உங்களை ரூட்டை மாத்தி விட்ட பாவம் எதுக்கு எனக்கு? நிம்மதியா இந்த வாழ்க்கையை வாழ்றதுக்கு தான் இந்த கல்வியே. இங்க இருந்து ஓடி போறதுக்கு அந்த கல்வி. அர்ஜுனன், பீஷ்மன், தர்மர் இவங்க வாழ்ந்தாங்களா இல்லையான்றதுக்குள்ளேயே போக வேணாம். நீங்க ஓரளவுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய ஒரு ஞானிகள் எடுத்துங்க, வள்ளலார், ஞான சம்பந்தர், அதாவது பார்க்கலாம்ல ஓரளவுக்கு. அவங்கெல்லாம் என்ன பண்ணாங்க? வாழ்ந்தாங்கல்ல அவங்களோட வாழ்க்கைய. எப்படி வாழணும்? சிறப்பா வாழணும். ஆன்மீகத்தை தான் தொழிலாக்க கூடாது. ஆன்மீக அறிவை பயன்படுத்தி தொழிலுக்கு பயன்படுத்தலாம். எத்தனை பேருக்கு தெரியுது இந்த மேட்ரு? எங்க இருந்து உங்களுக்கு வருது அறிவு முதல்ல? எல்லாமே இங்கிருந்து மூளை நல்லா வேலை செய்யுதுன்னா, இப்போ உங்களுக்கு இருக்கக்கூடிய மூளை ஒரு 2%க்குள்ளதான் வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கு. அதுக்கே இத்தனை சேட்டை, இத்தனை ட்விஸ்ட் பண்றீங்க. உங்களுக்குலாம் ஒரு 10% ஆக்டிவேட் ஆயிடுச்சுன்னா என்ன பண்ணுவீங்கன்னே தெரியும். மெயின் யானி ஒருத்தனுக்கு தான் 100% வேலை செய்யும் மூளை. சயின்டிஸ்டுக்கே வேலை செய்யாது தெரியுமா உங்களுக்கு? அப்படி வேலை செய்யும். அதெல்லாம் வார்த்தையில வர்ணிக்கவே முடியாது. ஹியூமன் இன்டெலிஜென்ஸ்ன்றது மூளை வேலை செய்யுது. ஹியூமன் இன்டெலிஜென்ஸை தாண்டி காஸ்மிக் இன்டெலிஜென்ஸ் வேலை செய்யும். அப்படி வேலை செய்யும் போது என்ன ஆகும்னா, அதெல்லாம் உங்களுக்கு என்னன்னு நான் சொல்லி புரிய வைக்கிறேன். எனக்கு ஒரு சில விளக்கங்கள் எல்லாம் கொடுக்க முடியல. உணர்வு நிலையில இருக்கிறது முடிஞ்ச அளவுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்றேன், புரிஞ்சுக்கோங்க. நீங்க அனுபவங்களை சொல்லும் போது ரொம்ப என்னால சொல்லக்கூடாதுன்னு கிடையாது. ஒரு சில அனுபவத்தை ஷேர் பண்ணலாம், என்னால அதை எக்ஸ்பிளைன் பண்ண வரமாட்டேங்குது எனக்கு. என்ன உணர்வு இருந்தது? இப்போ நீங்க வந்து குலோப் ஜாமுன் சாப்பிட்டுட்டு எப்படி இருந்தது எக்ஸ்பிளைன் பண்ணுங்கன்னா, நல்லா இருந்ததுன்னு சொல்ல முடியும். எங்க அந்த டேஸ்ட் அப்படியே எழுதி காட்டுங்க அப்படின்னா எழுதி காட்ட முடியுமா உங்களால? அப்படி ஒவ்வொன்றையும் உணர்த்தி உணர்ந்து பரவச நிலையில இருக்கிறத பேசுனா எங்கிருந்து நான் பேச? இருந்தாலும் கஷ்டப்பட்டு பேசி புரிய வைக்கிறேன், புரிஞ்சுக்கோங்க. அதெல்லாம் நீங்க வாழ்ந்துட்டு இருக்க, நீங்க முதல்ல எதுக்கு வாழ்றீங்கன்ற ஒரு புரிதலுக்குள்ள வந்துருங்க. நீங்க அந்த புரிதலே இல்லாம வாழ்க்கையில ஒண்ணுமே போய் பண்ண முடியாது. எழுதி வச்சுக்கிறேன், நீங்க எழுதி கூட வச்சுக்கோங்க. உங்களுக்கு தேவை என்ன அப்படின்னா, வெளியில இருக்கக்கூடிய செயல்களே கிடையாது. கல்யாணம் ஏன் பண்றீங்க? உங்களுக்கு ஒரு உடல் தேவை இருக்கு, அதனால தானே கல்யாணம் பண்றீங்க. என்னங்க உம்முன்றீங்க? உண்மையை ஒத்துக்குங்க, இல்லாட்டினா நான் அப்புறம் அடுத்த பாயிண்ட் போகவே மாட்டேன். ரெண்டு தேவைக்கு தான் மொத்த உலகமும் இயங்குது. சும்மா நீங்க என்னையெல்லாம் ஏமாத்தவே முடியாது. இல்லைங்க தம்பி, நான் ரொம்ப நல்லவங்கன்னா அப்புறம் கேள்வி கேட்பேன். ரெண்டு தேவைக்கு தான் அந்த மொத்த பிரபஞ்சமும் இயங்குது. ஒன்னு உடல் தேவை, இன்னொன்று வயிற்று தேவை. இந்த ரெண்டு தேவையை தாண்டி ஏதோ ஒரு தேவையை சொல்லுங்க. இப்ப நான் தெரிஞ்சுக்கணும், ஏதாவது இருக்கா? ஒத்துக்கலன்னா மறுபடியும் முதல்ல இருந்து ஆரம்பிப்பேன். எப்படி வசதி? ஒன்று உடல் தேவை, இன்னொன்று வயிற்று தேவை. வயிற்று தேவை இல்லைன்னா வேலைக்கு போக மாட்டீங்க, உடல் தேவை இல்லைன்னா கல்யாணம் பண்ணிக்க மாட்டீங்க. கல்யாணம் பண்ணாத தான் சிருஷ்டி நடக்கும், குழந்தை பிறக்கும். ஏன் குழந்தை பிறந்தா தான் ஆத்மா ரெடியாக இருக்கிறது, வயிற்றுக்குள்ளே போகும், மறுபடியும் அடுத்த பிறவி அடையும். இறைவனோட பணி சிருஷ்டின்றது. நீங்கள் மட்டும் எக்ஸிட் ஆயிடணும், சிருஷ்டியை மாற்ற முடியாது. ஏன்? உடல் பிறந்தாதான் முதல்ல வெறும் பிண்டமாக தானே வெளியில் வருது. அது உயிர்ன்றது தான் செல்ஸ் கிரியேட் ஆகுது, கையாகுது, காலாகுது, வயிற்றுக்குள்ளே. வெளியில் வரும்போது எப்படி வருது? வெறும் பிண்டமாக தான் வருது, ஆத்மா இன்னும் உள்ளே வரல. அந்த குழந்தை அழுகிற நேரம் தான் ஆத்மா உள்ள போகுது. அப்ப நீ என்ன பண்றீங்க? கடவுளுக்கு ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கிறீங்க. அவர் அவரை தெரிந்து கொள்வதற்காக அவர் இங்க வருகிறார். கடைசியில் அவர் அவரை தெரிந்து விட்டு அவர் அவரிடமே சென்று கலந்து விடுகிறார். நமக்கு இங்க ஒரு வேலையும் கிடையாது. இப்ப நான் என்ன சொல்றேன் அப்படின்னா,